ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்லம்மா சடுப்பாங்கரை. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு நான்வெஜ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்னா சிக்கன் பிரியாணி. ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ஸ்டைலில் செய்வாங்கங்க. என்னோட ப்ரிப்பரேஷனை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிக்கனை ஊற வச்சுக்கலாம். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப்பு தயிர், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சால்ட், இது சேர்த்து நல்லா வந்து ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஊற வைக்கும் போது பிரியாணியில் வந்து சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஜூஸியாகவும் இருக்குங்க. நான் குக்கர் தான் எடுத்திருக்கேன். அதில் 1/12 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்புறம் 3 இன்ச்சு பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய் இது சேர்த்துக்கோங்க. பிரிஞ்சி இலை. இது பொறிஞ்சதுக்கு அப்புறமா 4 பச்சை மிளகாய், 4 வெங்காயம் வந்து நல்ல மெல்லிசா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நான் புதினா 1 கப்புனா வந்து கொத்தமல்லி 1/2 கப் எடுத்துக்கோங்க. இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, ஓரளவுக்கு பாதி அளவு வதங்கிருச்சுங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். 6 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. என்னோடய ப்ரிப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயம் தக்காளியில் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தாங்க நான் இஞ்சி பூண்டே வந்து ஆட் பண்ணுவேன். எப்பவுமே அதாங்க பெஸ்ட்டு. நமக்கு அடி பிடிக்காமல் வரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதோடய ஃப்ளேவரும் மாறாது. நம்ம அடி பிடிச்சி கருகிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டோட பேஸ்ட் வந்து டேஸ்ட்டே மாறிடும். இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப அடி பிடிக்காது நமக்கு. பாருங்க, ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சோம் இல்லையா சிக்கன், அதை சேர்த்துக்கோங்க. நம்ம தயிர் வந்து இதில் இருக்கிற தயிரே போதுமானது, அதனால அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிட்டு 10 நிமிஷம் பொறுத்து பார்க்கலாம். பாருங்க, ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு, நல்லா தண்ணி விட்டு வந்துருச்சு. பாருங்க, பாதி அளவு வந்து சிக்கன் வந்து நல்லா குக் ஆயிடுங்க இதுலயே. பாருங்க, நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, நல்லா தண்ணி விட்டு வந்துருச்சு. பாருங்க, இதுல எவ்வளவு தண்ணி இருக்கு பாத்தீங்களா. இப்ப நம்ம வந்து தண்ணியோட அளவு வந்து கம்மியா தான் சேர்த்துக்கணும். நான் வந்து இந்த கிளாஸ்ல 4 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன், சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். இதுல வந்து 7 கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் நம்ம வந்து கம்மியாவே சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லயே வந்து உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். எப்பவுமே இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். 1/2 லெமன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதி வரட்டும். பாருங்க, நல்லா கொதி வந்துருச்சு. நான் 15 நிமிஷம் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் அரிசியை, அதை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு கவர் பண்ணிட்டு
ஒரு 10 நிமிஷம் எடுத்து பார்க்கலாங்க. பாருங்க ஓரளவுக்கு குக் ஆயிடுச்சு, பாதி அளவுக்கு குக் ஆயிடுச்சுங்க. இப்போ நல்லா கலரை விட்டிங்கன்னா தான் வந்து அடியில் இருக்கிற மசாலாலாம் எல்லாம் ஒன்றா கலந்து வரும். அதனால் கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு லிட்டு போட்டு கவர் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம டம்ளே வச்சு எடுத்தோம்னா பிரியாணி ரெடி ஆகிடும். நீங்கள் விசில் விட்டுதா இருந்தால் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்க ரெடி ஆயிடுச்சு. இப்போ மெல்லமா கலரி விட்டுக்கலாம். பாருங்க நம்ம 1 கிளாஸ் தண்ணி கம்மியாக சேர்த்தோம். பாருங்க எவ்வளோ கரெக்டாக இருக்குன்னு. நம்ம அந்த தண்ணி சேர்த்துருந்தோம்னா ரொம்ப குழகுழப்பாக ஆயிட்டுருக்கோம். எவ்வளோ பளபளன்னு இருக்குது பார்த்தீங்களா. பாருங்க எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு. சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி. கண்டிப்பாக நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.